மூன்றாம் உலகத்தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. மதுரை மாநகரில் முதல் மாநாட்டினை வெற்றிகரமாக நடத்தினோம். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இரண்டாவது மாநாட்டினை சிறப்பாக வளர்த்தெடுத்தோம். 12 மாதங்களுக்குள் மூன்றாவது மாநாடு. முதல் மதுரை மாநாட்டில் 18 நாடுகளிலிருந்து தமிழர்கள் பங்கேற்றார்கள். மலேசிய மாநாட்டில் 23 நாடுகளிலிருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வர இருக்கின்ற மூன்றாவது மாநாட்டில் 35 உலக நாடுகளுக்கும் மேலாக அங்கு வாழும் தமிழர்கள் பங்கேற்கிறார்கள். 20 மேலான நாடுகளில் The Rise எழும் கிளைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 5 கண்டங்கள், 35 நாடுகள், 1000 மேலான பல்துறை தமிழ் தொழிலதிபர்கள் பங்கேற்கும் மூன்றாம் உலகத்தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் லாஜிஸ்டிக்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ஹெல்த் கேர், ஹெல்த் டூரிசம், ஹெரிடேஜ் டூரிசம், யோகா, மியூசிக் அண்ட் டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், HR, எஜுகேஷன் அண்ட் ரீட்டைல் போன்ற துறைகளில் உள்ளோருக்கு சிறப்பு அமர்வுகள். தமிழர்களின் தயாரிப்புகளையும் சேவைகளையும் உலகளவில் எடுத்துச் செல்ல குளோபல் சேல்ஸ் ஃபோர்ஸ் உருவாக்குவது, ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை வளர்க்க 20 மேலான நாடுகளில் அலுவலகங்கள் அமைப்பது, புதுமையான வழிகளில் தொழிலுக்கு தேவையான மூலதனத்தை உருவாக்குவது, 10,000 தமிழ் இளைஞர்களுக்கு த ரைஸ் அமைப்பின் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, 21 நூற்றாண்டு கல்வி மற்றும் கல்விக் கூடங்கள் எவ்வாறு உருமாறப் போகின்றன என எடுத்துரைப்பது என்று உலக தமிழ் சமூகம் பயனடையும் பல தனித்துவமான திட்டங்களோடு உங்களை வரவேற்கின்றது மூன்றாம் எழுமியின் மாநாடு. விருப்பம் உள்ளவர்கள் www.tamilrise.org என்ற இணைய தொடர்பு வழியாக பதிவு செய்யலாம். 9173959922365 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம். செப்டம்பர் 25 தேதிக்குள் பதிவு செய்தால் கட்டண சலுகையும் உண்டு. வாருங்கள், உலகளாவிய தமிழர்களை தொடர்பு படுத்தி இணைக்கும் வரலாற்று முயற்சியில் இணைவோம், வணிகத்தை வசப்படுத்துவோம். உலகத் தமிழர்களுக்கு உளம் கனிந்த தமிழ் உணர்வு நிறைந்த வணக்கம். மூன்றாம் உலகத்தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு சென்னை மாநகரில் எதிர்வரும் நவம்பர் 14, 15, 16 நாட்களில் மகளிர் கிறித்தவ கல்லூரியின் 5 அரங்குகளில் நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மதுரை மாநகரில் முதல் மாநாட்டினை வெற்றிகரமாக நடத்தினோம். கடந்த மே மாதம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் 2 மாநாட்டினை சிறப்பாக வளர்த்தெடுத்தோம். 12 மாதங்களுக்குள் 3 மாநாடு. இப்படி ஒரு தமிழ் தொழில் முனைவோர் திறனாளர்கள் வரலாறு என்பது சமீப ஆண்டுகளில் நிகழ்ந்ததில்லை என்று நான் நினைக்கிறேன். முதல் மதுரை மாநாட்டில் 18 நாடுகளிலிருந்து தமிழர்கள் பங்கேற்றார்கள். அதில் அறிமுகம் உணர்வு என்பதாக அமைந்தது. மலேசிய மாநாட்டில் 23 நாடுகளிலிருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வந்திருந்தார்கள். உணர்வு ஆழப்பட்டது மட்டுமல்ல, 103 தொழில் வணிக ஒப்பந்தங்கள் பங்கேற்றவர்களுக்கிடையே கைச்சாத்து ஆகியது. அதில் எத்தனை ஒப்பந்தங்கள் வெற்றி பெற்றன என்பது தெரியவில்லை என்றாலும், தொடர்ந்து இந்த பயணத்தில் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக செல்ல வேண்டும் என்கின்ற வேகம் பலருக்கும் இருப்பதை உணர முடிகிறது. வர இருக்கின்ற 3 மாநாட்டில் 35 உலக நாடுகளுக்கும் மேலாக அங்கு வாழும் தமிழர்கள் பங்கேற்கிறார்கள். சிறப்பு என்னவென்றால், இதுவரையும் பங்கேற்காத பல நாடுகள், ஆப்பிரிக்க கண்டத்தில் நமீபியா, போட்ஸ்வானா, மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்தெல்லாம் வருகை தர இருக்கிறார்கள். ஃபிஜி நாட்டிலிருந்து கூட ஒருவர் வர இருக்கிறார். இதுவரை வராத, நான் மணிலாவில் பிலிப்பீன்ஸ் நாட்டில் கடமையாற்றிய போது தமிழர்கள் 50 பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள். இன்று சுமார் 10,000 பேர் இருப்பதாக சொல்கிறார்கள். அங்கிருந்தும் 4-5 பேர் வர இருக்கிறார்கள். அப்படி 35 மேலான நாடுகளிலிருந்து 1000 மேலான தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள், ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வர இருக்கிறார்கள். கடந்த 11 மாதங்களில்
நாம் முழக்கங்களாக இலட்சியங்களாக முன்வைத்தவை சாதிக்கப்பட்டிருக்கின்றனவா என்கின்ற கேள்வியும் மிக முக்கியமானது. மிக பெரிதாக சாதித்து விட்டோம் என்று நாம் ஒரு உரிமை கோரவில்லை என்றாலும் கூட, தொழில் முனைதல் ஊடாகத்தான் இதை நாம் ஆரம்பிப்பதற்கு காரணமே தமிழகம், உலகத் தமிழர்கள் இன்று ஒரு பன்முக நெருக்கடியையும் பன்முக வாய்ப்புகளையும் சந்திக்கிறார்கள். நெருக்கடி என்பது தமிழகத்தில் மட்டுமே 1 கோடிக்கும் மேலான படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். வடகிழக்கு தமிழ் இலங்கையை பொறுத்தவரையில் போருக்கு பிறகு அங்கு பொருளாதார மீள்கட்டுமானம் கூட ஒரு சீராக செறிவாக நடக்கவில்லை. மலேசியா போன்று தமிழர்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற நாடுகளில் ஒரு தொகுதி தமிழர்கள் தான் வளர்ந்திருக்கிறார்களே அன்றி எல்லோரும் பறந்துபட்டு வளர்ச்சியை காண்கிறார்கள் என்று சொல்ல முடியவில்லை. எனவே உலகெங்கும் வாழ்கிற, குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு இலங்கை பகுதியில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரு பறந்துபட்ட பொருளாதார வளர்ச்சி நிகழ வேண்டும், ஏ ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் க்ரோத் நிகழ வேண்டும் என்பதை இலக்காக வைத்தோம். அதை பற்றின ஒரு கருத்தை நாங்கள் ஆழமாக இந்த 11-12 மாதங்களில் உருவாக்கியிருக்கிறோம். கருத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தை சுற்றி இன்று 20-க்கும் மேலான நாடுகளில் த ரைஸ் எழுமின் கிளைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று நினைக்கின்றேன். கத்தார் நாட்டில் மட்டுமே 133-க்கும் மேலான உறுப்பினர்கள், ஓமான் நாட்டில் 100-க்கும் மேலான உறுப்பினர்கள், அமீரகம் நாட்டில் 7 கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த கிளைகள் ஒவ்வொன்றிலும் 60-70 உறுப்பினர்கள் இன்று ஆகியிருக்கிறார்கள். குவைத் நாட்டில் அப்படி, பஹ்ரீன் நாட்டிலும் இப்பொழுது கால் பதித்திருக்கின்றோம். மலேசியாவில் வீட்டுக்கு ஒரு தொழில் முனைவோர் என்கின்ற முழக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் இந்த பரப்புரையை மலேசிய எழும் இந்த ரகிஸ் அமைப்பு செய்கிறது. இதை நான் பதிவு செய்கிற இந்நாள் இரவு பர்மா நாட்டுக்கு புறப்படுகிறேன். காரணம், பர்மா நாட்டில் தமிழர்கள் ஒப்பற்று சிறந்து வாழ்ந்தார்கள், பின் வீழ்ந்தார்கள். இப்பொழுது அந்த நாடு மீண்டும் தன் பொது பொருளாதார கதவுகளையும் தமிழருக்கான வாய்ப்புகளையும் திறக்கிறது. எனவே அவர்களோடு உலகத் தமிழர்களை இணைத்து அவர்கள் மீண்டும் தங்கள் உயர்நிலையை அடைவதற்கான ஒரு வழிவகையை, உந்துதலை தருவதற்காக இன்று நான் பர்மா நாடு புறப்படுகிறேன். சிங்கப்பூர் நாட்டில் அதே போல ஏறக்குறைய 100-க்கும் மேலான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கனடா, வட அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், தென்னாப்பிரிக்கா என்று உலகம் முழுவதும் த ரைஸ் எழுமின் என்கின்ற கருத்தாக்கம், தமிழர்கள் பொருளாதார வெற்றியை சாதிப்பதன் மூலமாக தங்களுக்கிடையே ஒரு ஒத்துழைப்பு பண்பாட்டை, எ கல்ச்சர் ஆஃப் கோஆபரேஷன் அண்ட் கொலாபரேஷன், அதை உருவாக்குவதன் மூலமாக மூலதனத்தை திரட்ட முடியும், ஒருவருக்கு தேவைப்படுகின்ற திறமைகளை, எதிர்கால பொருளாதார ஒரு செயற்பாடுகள் என்பதே நிரந்தரமாய் ஒரு நிறுவனத்தில் எல்லா திறமைகளும் அல்லது ஒருவரது திறமை முழுமையாக தங்கிவிடுவதாக இருக்காது. உலகெங்கும் பறந்திருக்கக்கூடிய ஆற்றல்கள், திறமைகள் இன்று எளிதாக நாம் இணைக்கத்தக்க தொழில்நுட்பங்களினூடாக பகிரப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும். அப்படி ஒத்துழைப்பு, கொலாபரேஷன் என்கின்ற ஒரு பண்பாட்டின் ஊடாக நமக்கு தேவைப்படுகின்ற மூலதனத்தையும் ஆற்றல்களையும் இணைத்து, மீண்டும் சொல்கிறேன், ஒரு சிலருடைய வளர்ச்சி மட்டுமல்ல, எ ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல் என்கின்ற இந்த கருத்தியல் கணிசமான தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்களிடையே சென்று சேர்ந்திருக்கிறது என்பது த ரைஸ் எழுமின் இயக்கத்தினுடைய சாதனை. இன்று 20-க்கும் மேலான நாடுகளில் கிளைகள் அமைந்திருக்கின்றன. அதை மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறேன். தமிழகத்தில் கூட கன்னியாகுமரியில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், மதுரை மாநகரில், விரைவில் விருதுநகரில், திருச்சி நகரத்தில், தஞ்சாவூரில், கரூர் நகரில், ஈரோட்டில், திருப்பூரில், கோயம்புத்தூர் நகரில், சேலத்தில், பாண்டிச்சேரியில் என்று பல்வேறு நகரங்களிலும் இந்த ரைஸ் எழுமின் அமைப்பு தன்னுடைய கிளைகளை கடந்த 11 மாதங்களில் பரப்பி இருக்கிறது என்பது அமைப்பு ரீதியாகவும் இது முன்வைக்கக்கூடிய கருத்தியல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி என்று நாங்கள் கருதுகின்றோம். அந்தந்த நாடுகளில் பல பல கோடிகளுக்கு அளவுக்கு இந்த நெட்வொர்க், த ரைஸ் இஸ் பேசிக்கலி ப்ரைமரிலி அன் ஐடியா அண்ட் அ நெட்வொர்க், ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த தமிழர்களை இணைத்து விடுதல், நீங்கள் இணைந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து நம்பிக்கை தவறாமல், நம்பகத்தன்மை தவறாமல் ஒத்துழைத்து முன்னேறுங்கள் என்கின்ற அந்த முயற்சியில் அந்தந்த நாடுகளில்
பல பல கோடிகளுக்கான தொழில் வணிகம் நடப்பதாக எங்களுக்கு பதிவுகள் வருகின்றன. மட்டிலாம் மகிழ்ச்சி தருகிறது. இந்த மூன்றாவது எழுமில் தரைஸ் மாநாட்டில் என்ன சிறப்புகள் என்று பார்த்தீர்கள் என்றால், பல சிறப்புகள் இருக்கிறது. சில துறைகளை நாங்கள் கவனப்படுத்துகின்றோம். உதாரணமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறை. இதில் ஒன்று, நிகழ்கின்ற அதிவேக மாற்றங்களை உள்வாங்குவதற்கான ஒரு ரிசோர்ஸ் பகிர்தல், கருத்து பகிர்தல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருகிறது, ஆட்டோமேஷன் வருகிறது. இவை பற்றிய இவையெல்லாம் ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் அல்லது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கும், மாற்றங்களை கொணரும் என்பதற்கு ஒரு அறிவு பகிர்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கும். ஆனால் அதைவிட முக்கியமாக, கன்சார்சியம் ஆஃப் குளோபல் ஐடி ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்கின்ற அமைப்பையே நாங்கள் முன்வைக்கின்றோம். இதில் சிறப்பு என்னவென்றால், உலக அளவில் பல மில்லியன் டாலர்கள் தொழில் செய்யக்கூடிய ஐடி ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸும் இணைகிறார்கள், சிறு அளவிலான தொழில் செய்யக்கூடியவர்களும் இணைகிறார்கள். எழுமின் த ரைஸ் அமைப்பினுடைய சிறப்பு இந்த பன்முகத்தன்மை, த டிவர்சிட்டி. சவால்கள் இருந்தாலும் பல நூறு கோடிக்கு தொழில் செய்கிறவர்களையும் எப்படியாவது நாம் வளர்ந்து விட வேண்டும் என்று துடிக்கிற, ஆசைப்படுகிற தமிழ் தொழில் முனைவோரையும் இணைக்கிறோம். அந்த கன்சார்சியம் குறிப்பாக என்ன செய்யப்போகிறது என்றால், ஒருவருக்கொருவர் எப்படி உதவ முடியும், ஒருவருக்கொருவர் வளர்ச்சிக்கு எப்படி உதவ முடியும் என்பது ஒரு முயற்சியாக முன்வைக்கிறது. அதைவிட மிக மிக முக்கியமாக, ஒரு குளோபல் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்க முடியுமா? இப்போ அமெரிக்காவில், கனடாவில், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற இந்த ஐடி தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள், ஏனைய தொழில் சார்ந்தவர்களும் இணைந்து எல்லா தமிழர்களுக்கும் உதவுவதற்காக ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ். ஏனென்றால் தமிழர்களுக்கு உருவாக்கும் ஆற்றல் இருக்கிறது, ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இருக்கிறது, க்ரியேட்டிவ், புதுமையாக சிந்தித்து ஒன்றை உருவாக்கக்கூடிய ஒரு ஆக்கத்திறன் என்பது தமிழர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை சந்தைப்படுத்துகின்ற ஆற்றல் நமக்கு கொஞ்சம் குறைவு, அதற்கான வளங்களும் இல்லை. எனவே ஒரு பொது வளத்தை திரட்டி பொது உலகு தழுவிய ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் உருவாக்குகிற போது எல்லோருக்கும் அது பயன்படுகிறதோ இல்லையோ, ஆனால் தகுதியான ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ், ஒரு பொருள் அல்லது ஒரு சேவை இருந்தால் அதை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க முடியும் என்கின்ற அளவுக்கு த ரைஸ் குளோபல் சேல்ஸ் ஃபோர்ஸ் என்று ஒன்று உருவாக்கப்படுகிறது. இன்னொன்று, ஐடி ஆண்டர்பிரினர்ஸுக்கு, தொழில் முனைவோருக்கு எப்படி பயன்பட முடியும் என்றால், ஒரு இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் ஒன்று உருவாக்குறாங்க. அது எப்படி சொல்லணும்னா, இப்போ நிறைய நம்முடைய ஐடி ஆண்டர்பிரினர்ஸ் தாங்கள் ஒரு பொருளை அல்லது சேவையை உருவாக்கி கொண்டு இண்டஸ்ட்ரி, அது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், அல்லது லாஜிஸ்டிக்ஸாக, இங்கே போய் அவர்கள் வாய்ப்பை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த பொருள், அந்த சேவை அந்த துறைகளுக்கு தேவையா என்பதை நாம் ஒரு முன் ஆய்வு செய்வது இல்லை. நாங்கள் எப்படி மாற்றுகிறோம் என்றால், முதலில் நீங்கள் இந்த தொழில் துறையை சார்ந்தவர்களை, துறைகளை சார்ந்தவர்களை, பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திக்கும் ஒழுங்கை இந்த மாநாட்டில் நாங்கள் உருவாக்குகிறோம். உதாரணமாக ஃபாக்ஸ்கானாக இருக்கலாம். இப்படி நான் பல பெரிய நிறுவனங்களினுடைய முடிவெடுக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை இதில் பங்கேற்க வைத்து இந்த ஐடி ஆண்டர்பிரினர்ஸை நாங்கள் சந்திக்க வைக்கிறோம். எனில் இந்த பெரிய பெரிய உற்பத்தி மற்றும் தொழில் சார்ந்த நிறுவனங்களில் ஐடி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு எத்தகைய வாய்ப்புகள் உண்மையில் இருக்கிறது, தேவை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் முடியும். அதே போலத்தான் இப்படிப்பட்ட நிறுவனங்களில் லாஜிஸ்டிக்ஸுக்காக, லாஜிஸ்டிக்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய, ஒரு விரிந்த கடல் போன்ற துறை, லாஜிஸ்டிக்ஸ் துறையினருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்க முடியும் என்பதை அவர்கள் கலந்துரையாடுகின்ற வாய்ப்பை உருவாக்குகிறோம். அதே போல் இன்னொன்று முக்கியமாக, சிறு தொழில் முனைவோருக்கு எது பயன்படக்கூடும் என்றால், இந்த ப்ரொக்யூர்மெண்ட். ஒரு பெரிய நிறுவனம் என்றால் அவர்கள் சிறு நிறுவனங்களிடமிருந்து பல பொருட்களை, சேவைகளை வாங்குவார்கள். அவை என்ன பொருட்கள், சேவை என்பது பல தமிழ் சிறு தொழில், மீடியம் அண்ட் ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸுக்கு தெரியாது. அதை இப்படியான சந்திப்புகளின் மூலமாக தெரிய வருகின்ற வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்குகின்றோம். இன்னொரு துறையை சிறப்பாக என்றால், ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இயல்பாகவே தமிழர்கள் இன்றைக்கி வரக்கூடிய 35 நாடுகளில் இருந்து வருகிறார்கள் என்றால், 35 நாடுகளிலும் தொடர்புகளை எளிதாக உருவாக்குகிற ஒரு வாய்ப்பை இந்த 3 நாட்களும்
உருவாக்கி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக த ரைஸ் எழுமின் அமைப்பே பலவேறு நாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி இந்த வணிக தமிழருக்கிடையான வணிகத்தை நேர்படுத்தி சீர் செய்து அல்லது அதை சிறப்பு செய்வதற்கென்று அலுவலகங்களை அமைக்கியிருக்கிறது. ஏனென்றால் இப்போ பொருளை அனுப்புகிறாங்க, அங்கேருந்து பணம் திருப்பி வர்றதில்லை, இது ஒரு பெரிய சிக்கல். ஆனால் நாமே அங்கு அலுவலகம் அமைத்து நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீர்களோ அவர்கள் சரியானவர்களா, அப்படி பேமெண்ட்டில் பிரச்சனை இருந்தால் நம்ம இடைப்பட்டு அதற்கு ஏதேனும் சட்ட உதவிகள் செய்ய முடியுமா, இப்படி என்றெல்லாம் பார்ப்பதற்காக ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கன்சார்சியம் என்பதையே இந்த மூன்றாம் த ரைஸ் மாநாடு உருவாக்க இருக்கிறது. இப்படி பல்வேறு துறைகள் சார்ந்த முயற்சிகளில் தனித்துவமான திட்டங்களை இந்த மாநாடு முன்வைக்கிறது என்பது ஒரு சிறப்பாகும். இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச்ஆர் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, இன்ஃபேக்ட் இந்த வரவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் செமினாரும் ஆர்கனைஸ் பண்ணுறோம், 1000 மேலான பங்கேற்பாளர்களை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு பொருளாதார தேக்கத்தினுடைய காலம், ஒரு தேசிய அளவில், இந்தியாவை பொறுத்தவரை தேசிய அளவில், உலக அளவில் ரிசெஷன் என்று சொல்லவில்லை என்றாலும் ஸ்லோடவுன் பீரியட் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். பொருளாதாரம் மந்தமாகிறது, தேக்க நிலை காண்கிறது. இந்த தேக்க நிலை என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புறம் என்ன நடக்கப் போகிறது என்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து நல்ல வேலைகளில் இப்போது இருக்கிறவர்களில் ஒரு 40-50% பேரை அந்த வேலையிலிருந்து நீக்கிவிடும். ஸோ ஏற்கனவே வேலைகளில் இருக்கிறவர்கள் கூட லட்சக்கணக்கானவர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று வருகிறது. இதை எப்படி எதிர்கொள்வது என்றால், ஒரு சமூகமாக நம்ம எப்படி இந்த ரிசெஷனை தேக்கத்தை எதிர்கொள்வது என்றால், ஒன்று, ஒரு பர்சனல் லீடர்ஷிப் வேணும், தனிப்பட்ட ஆளுமை பலம் வேணும். அதற்கான பயிற்சியை இந்த மாநாடு தர முயற்சி செய்கிறது. இன்னொன்று, நான் சொன்னதை போல் ஒத்துழைப்பு, கொலாபரேஷன் அண்ட் கோஆப்ரேஷன். நாம் சிறு சிறு தொழில் முனைதல்களை, உதாரணமாக ரிசோர்ஸஸ் பேஸ்ட் டெவலப்மெண்ட், நமக்கு இயற்கை இறைவன் என்னென்ன வளங்களை தந்திருக்கிறார்களோ, இயற்கை, தன் இயற்கை வளங்கள், மனித வளங்கள், பண்பாட்டு மருத்துவ மரபு ரீதியான உணவு மருத்துவ வளங்கள் என்று பல நூறு வாய்ப்புகளை இயற்கையும் பண்பாடும் மரபுகளுமே நமக்கு தந்திருக்கின்றன. இவற்றினுடைய அடிப்படையில் சிறு சிறு தொழில் முனைதல்களை ஊக்குவிக்க முடியுமா என்றெல்லாம் இந்த மாநாட்டில் நாம் சிந்திக்க தலைப்படுகின்றோம். இன்னொன்று, நான் சொன்னதை போல இந்த தேக்கத்தை, இந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு தமிழர்களிடையே ஒரு குறைபாடு ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், நீங்கள் மலையாளிகள் அல்லது தெலுங்கு ஆந்திரத்து மக்களை பார்த்தீர்கள் என்றால், உலகத்தில் எங்கே ஒரு தொழில் வாய்ப்பு அவர்கள் பார்த்தால் உடனடியாக தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஊரை சார்ந்தவர்கள் அல்லது தன் மொழி பேசுகிறவர்களுக்கு அதை தெரிவிப்பார்கள். இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள், அதுக்கு நீங்கள் மனு செய்யுங்கன்னு அவங்க அந்த தகவலை கொடுப்பாங்க. தமிழர்கள் அப்படி செய்வது இல்லை. எங்கே ஒரு தொழிலையோ அல்லது ஒரு வணிக வாய்ப்பை பார்த்தாலும் அதை தெரிவிக்கக்கூடிய ஒரு பண்பு என்பது நமக்கு இல்லை. நாங்கள் இந்த முறை அதையும் ஒரு கட்டமைப்பு செய்து எப்படி எடுத்திருக்கிறோம் என்றால், உலகத்தில் தமிழர்கள் எந்த இடத்தில் ஒரு வேலைவாய்ப்பை அல்லது தொழில் வாய்ப்பை பார்த்தாலும் உடனடியாக அந்த தகவலை நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொது ஏற்பாட்டை நாம் உருவாக்குகின்றோம். அதன் ஊடாக ஆண்டுக்கு குறைந்தது ஒரு 10,000 வேலை வாங்கி கொடுக்கின்ற நற்செயலையும், குறைந்தபட்சம் ஒரு 1,000 தொழில் வாய்ப்புகளை ஆங்காங்கு தகவலை தெரிவிப்பது தானே, அதை தொழிலாக மாற்றுவது, வணிகமாக மாற்றுவது உறுப்பினர்களுடைய திறமை. ஆனால் இங்கு இந்த தொழில் வாய்ப்பு இருக்கிறது, இங்கு இந்த வணிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை தமிழர்களுக்கு கை காட்டிவிடக்கூடிய ஒரு பணியை கூட செய்யலாம் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். தி அறம் ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பையே நாங்கள் அதற்காக சிந்திக்கின்றோம். அதே போல் கல்லூரிகள், பள்ளிகள் நடத்துகின்றவர்களுக்கும் என்னவென்றால், 21ஆம் நூற்றாண்டு கல்வி என்பது வெகு வேகமான மாற்றம் காணும். அந்த 21ஆம் நூற்றாண்டு தேவைகளுக்கு ஏற்றபடி என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுகிறது, எந்த கல்வி புலங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், 21ஆம் நூற்றாண்டு கல்வி என்பதற்கு பெரிய கட்டிடங்களும் பெரிய கட்டுமானங்களும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை. அறிவாற்றலும் என்ன வரப்போகிறது என்பதை முன்கணிக்கக்கூடிய திறமையும், அதற்கேற்றபடி தங்களை தகவமைத்து கொள்ளக்கூடிய வேகமும் இருந்தால் கல்வி நிறுவனங்கள் தாக்குப்பிடிக்க முடியும். ஸோ அதற்கான ஒரு ஏற்பாட்டையும் செய்கின்றோம். புதிய பல துறைகளை நாங்கள் இந்த மாநாட்டில் செப்பரேட் ட்ராக்ஸ் ஆக
இப்போது நீங்கள் இன்டகிரேட்டட் ஹெல்த் கேர் அன்றைக்கி ரொம்ப ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஹெல்த் டூரிசத்துக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஈவன் ஹெல்த் கேர் டூரிசம், அப்புறம் நம்முடைய சித்தம் ஆயுர்வேதம் போன்றவை மரபு சார்ந்த ஒரு ஒரு மெடிசன் சிஸ்டத்துக்கு பெரிய வரவேற்பு உலக அளவில் இருக்கிறது. அதே போல் யோகாவிற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. யாருமே நாம் மியூசிக் அண்ட் டான்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாய்ப்பை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. அல்லது ஸ்போர்ட்ஸ் இஸ் பிகமிங் பிக் பிஸ்னஸ் டுடே. இப்படி பல் துறைகள், ஏன் தமிழ் கற்பித்தல் கூட இன்று ஒரு தொழில் முனைதலாக மாற முடியும். உலகெங்கிலும் தமிழர்களிடையே தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் குறைந்தபட்சம் ஒரு 25% தமிழர்களிடையே இன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த பலவேறு வாய்ப்புகளையும் தொழில் முனைதலாக எப்படி மாற்ற முடியும் என்று மிகப்பெரிய கனவுகளோடு இந்த மாநாட்டை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் 100 ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் என்றால் ஒரு 5 லட்சத்திலிருந்து 5 கோடி வரைக்கும் முதலீடு செய்கிற ஆற்றல் உடையவர்கள். அவர்களையும் நாங்கள் அழைத்து வருகின்றோம். ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய மோகன் குமாரமங்கலம் அவர்கள் இதை தலைமையேற்று நடத்த ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு 100 பேரை அங்கு கொண்டு வருகிறோம். அதே போல் 1000 பேரையாவது சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்ற வேண்டும் என்று. அப்படி என்றால் ஆண்டு முழுவதுமே மாநாட்டின் போதும் நீங்கள் சந்திக்கலாம் அவர்களை. நல்ல ஒரு தொழில் யோசனை இருக்கும், நீங்கள் பிச் பண்ணலாம். நல்ல ஒரு தொழில் யோசனை இருக்கும், நீங்கள் தொழில் யோசனையோடு வருவதாலேயே உங்களுக்கு முதலீடு வந்துவிடும் என்று எதிர்பார்த்து வரக்கூடாது. மாறாக உங்கள் தொழில் ப்ரொப்போசல், உங்களினுடைய வணிக ப்ரொப்போசல் ஒரு இன்வெஸ்டாருக்கு, ஒரு முதலீட்டாளருக்கு பிடித்திருந்தால், அதில் நம்பிக்கை வந்தால், அவர் அதில் முதலீடு செய்ய இன் பிரின்சிபிள் ஒத்துக்கொள்வார். அப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு முதல்ல அதை நீங்கள் கான்செப்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன முதலீடு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டில் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் மீது முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்படியாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ் களத்திலே நாங்கள் ஒரு மிக சாமானிய மனிதர்களாக இருந்து கொண்டு, ஆனால் நல்லோர் பலருடைய ஒத்துழைப்பில் இன்றைக்கு வியப்பாக இருக்கிறது. அமெரிக்காவில், கனடாவில், பிரித்தானியாவில், மலேசியாவில், சிங்கப்பூரில், அரபு வளைகுடா நாடுகளில், உலகெங்கும் வாழக்கூடிய மிகச்சிறந்த திறன் கொண்ட சாதனையாளர்களாகிய தமிழர்கள் தமிழ் சமூகத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று தமிழ் என்கின்ற அந்த ஒற்றை உணர்வை பற்றி கொண்டு இந்த எழுமின், இந்த ரைஸ் இயக்கத்தில் இணைந்திருப்பதை பார்க்க உள்ளபடியே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு உணவு திருவிழாவாகவும் இந்த 3வது மாநாடு அமைய இருக்கிறது. முடிந்த பிறகு சமூக நற்பணியாக நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக, உண்மையில் சென்னையை வர்தா புயல் தாக்கிய பிறகும், குமரி மாவட்டத்தை ஒக்கி புயல், தஞ்சை காவிரிப்படுகை கஜா புயல் தாக்கிய பிறகு நாம் தமிழகம் ஏறக்குறைய கணிசமான பசுமையை இழந்தது. அந்த பசுமையை நோக்கிய தேடலில் பனை நாடு என்கின்ற இயக்கத்தை நாங்கள் தொடங்கினோம். ஒக்கி புயலுக்கு பிறகு அதை தீவிரப்படுத்தினோம். ஏனென்றால் பனை என்பது 120 ஆண்டுகள் வாழும், அதன் தலையிலிருந்து கால் வரை எல்லா பொருட்களும் பயனுள்ளதாக இருக்கும். மனிதர்களினுடைய இனிப்பு தேவையை இன்று நிறைவேற்றுகிற வெள்ளை சீனி என்பது இந்த உடலுக்கு மிகவும் தீங்கு தரக்கூடியது. இந்த வெள்ளை சீனியை அகற்றி எந்த தீங்கும் செய்யாத ஆனால் பல ஊட்டச்சத்துக்கள் கொண்ட ஒரு கருப்பு சீனியை, கருப்பு கட்டி வெல், அதை தரக்கூடிய ஆற்றல் பனைக்கு உண்டு. எந்த புயலையும் தாங்கி நிற்கக்கூடிய வலுவான ஒரு மரம். புயலடித்தால் அந்த புயலினுடைய வேகத்தை தணிக்கும், வெள்ளப்பெருக்கு வந்தால் வெள்ளப்பெருக்கினுடைய சீற்ற வேகத்தை தணிக்கும். மிக 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 முக்கியமாக பூமியில் மழை பெய்கிற போது அந்த மழை நீரை கொண்டு சென்று நிலத்தடி நீரோடு சேர்த்து அந்த நிலத்தடி நீர் மட்டம் குறையாமல் காக்கிற பூமியில் இருக்கக்கூடிய ஒரே மரம் பனைமரம் என்பதால் இந்த ரைஸ் எழுமின் 3வது மாநாடு கடந்த 12 மாதங்களில் கொஞ்சம் சுணங்கி விட்டோம். ஒக்கி புயலுக்கு பிறகு 1.5 லட்சத்திற்கு மேலான விதைகள் நட்டோம். ஆனால் இந்த எழுமின் ஓராண்டு அமைப்பை கட்ட வேண்டிய தேவையினால் கொஞ்சம் சுணங்கி விட்டது. ஆனால் இந்த மாநாட்டின் போது அதை மீண்டும் புதுப்பித்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பனை விதைகளை மீண்டும் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை எழுமின் பங்களிப்பாகவே நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆதலால் 14, 15, 16 3 நாள் முடித்த பிறகு 17ஆம் தேதி காலையில் ஒரு பசுமை மாரத்தான் கூட சென்னையில் நடைபெற இருக்கிறது. நீங்கள் இணைய வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அதன் பிறகு நீங்கள் ஹெரிட்டேஜ் அண்ட் என்வாயன்மெண்டல் ஒரு பேக்கேஜஸ் நிறைய கொடுக்குறோம். ரொம்ப அழகாக நம்முடைய தமிழ் பிள்ளைகள்னால ஐடியில் படிக்கிற பிள்ளைங்க சோழா ஹிஸ்ட்ரி ட்ராவல்னு, சோழ மன்னர்களினுடைய அந்த ஒரு வரலாற்று தடம் வழியே ஒரு பயணம் செல்லக்கூடிய ஒரு ஹெரிட்டேஜ் பேக்கேஜை, ஹிஸ்ட்ரி பேக்கேஜை ஒரு டூராக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போல் தமிழகத்தினுடைய அரிய என்வாயன்மெண்டல் ஒரு பல்லுயிர் சூழல் சார்ந்த அவலாஞ்சி, ஊட்டியில் லக்கடி போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய, திருக்கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய பல சுற்றுலா ஒழுங்குகளையும் நம்முடைய இந்த எழுமின் மாநாடு இணைந்து அமைத்திருக்கிறது. எந்தெந்த பெரியோர்கள் பங்கேற்கிறார்கள் என்பதை அடுத்த ஒரு பதிவின் ஊடாக உங்களுக்கு நான் எடுத்து வைப்பேன். அந்த தகவல்கள் உங்களை வந்து சேரும். ஆனால் இப்போது நீங்கள் முன்னதாக பதிவு செய்தால் சலுகை கட்டணம் இருக்கிறது. இது ஏதோ சலுகை கட்டணம், நிறைய பேர் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே 25 தான் வச்சுருந்தோம், ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக இந்த பதிவு ஆவதால் ஒரு 30ஆம் தேதிக்குள்ளே பண்ணிவிடுங்க. 30ஆம் தேதிக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா அது 15,000 ரூபா தான். நீங்கள் tamilrise.org 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 தளத்துக்கு போய் நீங்கள் அதில் பதிவு பண்ணலாம். அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஒரு தொலைபேசி எண் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து ஒரு விண்ணப்ப படிவம் உண்டு, அந்த படிவத்தை நிரப்பாமல் அந்த பணத்தை வாங்கிறது இல்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது எதுக்கு நீங்கள் செப்டம்பர் 30க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் 30க்குள்ளே உங்களுடைய பதிவை முடித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் விவரம் முழுசும் எடுத்துவோம். என்ன தொழில் பண்ணுறீங்க, எந்த எதிர்பார்ப்போடு வரீங்க அப்படின்னு அதை பதிவு பண்ணிட்டாச்சுன்னா 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 14 வரைக்கும் ஒரு 45 நாள் இருக்கு இல்லையா, இதற்குள்ளே பங்கேற்கக்கூடிய எல்லா டெலிகேட்ஸுக்கும் உலகம் முழுசுக்கும் உங்களினுடைய அந்த இப்போ திருநெல்வேலியிலிருந்து எழில்வாணன் அவர்கள் பங்கேற்கிறார்கள், அல்லது கிரி அவர்கள் பங்கேற்கிறார்கள், அவர்கள் இந்த தொழிலை செய்கிறவர், அவரால் இந்த சேவையை தர முடியும், இந்த பொருளை உற்பத்தி செய்கிறவர், இந்த பொருளை அவர் ஏற்றுமதி செய்ய முடியும், அவருக்கு நீங்கள் எப்படியெல்லாம் உதவ முடியும் என்று உலகம் முழுதிலும் இருந்து பங்கேற்கக்கூடிய அந்த 100, 1000 மேலான பங்கேற்பாளர்களுக்கும் அந்த செய்தியை நாங்கள் பரவிடுவோம். இதில் நோக்கம் என்னென்னா ஒரு 15,000 ரூபா, அது ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் அந்த 15,000 ரூபா ஜிஎஸ்டி. நீங்கள் வர்றப்பவே அதில் ஏறக்குறைய 1,800 ரூபா ஜிஎஸ்டியாக போயிடும். அந்த 15,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும். நிறைய பேர் நீங்கள் நேராக சந்திக்கிறீங்க, சந்திக்க போகிறீங்க, பல நல்ல அனுபவங்கள் கிடைக்க போகிறது, இருந்தாலும் ஒரு 30-40% பேருக்காவது ஒரு வேல்யூ கிரியேட் பண்ண முடியுமா? வந்ததால் நிச்சயமாக ஏதோ ஒரு பலன் கிடைத்தது என்கின்ற உணர்வோடு திரும்பி செல்ல வைக்க முடியுமா என்பதை முயற்சித்து பார்க்க, ஆத்மார்த்தமாக முயற்சித்து பார்க்க விரும்புகிறோம். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒத்துழைப்பதென்று வேறொன்றுமல்ல, முன்னதாக பதிவு செய்து விடுங்கள். வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தால், ஒரு ஆசை இருந்தால் தயவுசெய்து உடனடியாக நீங்கள் பதிவு செய்து விடுங்கள். பதிவு செய்து விட்டால் அதை நாங்கள் பார்த்து படித்து அட்டவணையிட்டு, ஓஹோ இந்த ஏற்றுமதி, நீங்கள் காய்கறி ஏற்றுமதி இத்தனை பேர் வருகிறார்கள், பழம் சார்ந்த ஏற்றுமதி இத்தனை பேர் வருகிறார்கள், ஐடி சார்ந்த தொழிலில் இவ்வளோ பேர் வருகிறார்கள், கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி அல்லது இறக்குமதிக்கு இப்படி வருகிறார்கள், இதெல்லாம் அட்டவணைப்படுத்தி அதற்காக நாங்கள் நிறைய முன் தயாரிப்பு வேலைகளை செய்ய முடியும். எனவே தமிழ் அன்பர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இன்னொன்று, இப்போது இதில் நீங்கள் தொழில் வணிகம் செய்யலை, நாங்கள் பங்கேற்க முடியும்னா நாங்களும் ஏதோ ஒரு வேலை சம்மந்தப்பட்டிருக்கிறோன்னு நம்ம, நீங்கள் ஒரு கடிதாசியாவது போடுங்க, ஒரு செய்தியாவது போடுங்க. என்னுடைய எண் 9003010460. அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு செய்தி ஃபோன் அடி பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க, நம்ம நிறைய ஃபோன் எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் செய்தி போட்டிங்கன்னா நான் பதிவு பண்ணிக்குவேன், 9003010460. ஏன் அப்படின்னா நம்ம நினச்சி பாருங்கள், ஒரு 100,000 பேர் அல்லது 2,000,000 பேர் நாங்கள் தமிழ் சார்ந்த வணிகர்கள் உற்பத்தியாளர்களிடம்தான் நாங்கள் பொருட்களை வாங்குவோம், சேவைகளை வாங்குவோம்னு ஒரு 2,000,000 பேர் முடிவெடுத்தாலே நம்ம 10,000,000 தமிழ் தொழிலதிபர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் சேவையாளர்களுக்கும் அவர்களை நம்ம இன்னொரு இடத்துக்கு உயர்த்திட்டு போக முடியும். இன்றைக்கி 50,000,000 தொழில் பண்ணுறவங்க 5 கோடிக்கு வந்தாங்கன்னா ஒரு 10% பேராவது தமிழுக்கு செய்வாங்க, இதுதான் நம்ம எதிர்பார்க்குறதுங்க. 90% செய்யாமல் அவங்க குடும்பம் நல்லா இருந்தாலே தமிழ் சமூகம் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கட்டும், நாம் வளர்த்து விடுகிற 100 பேரில் 10 பேர்
தமிழுக்காகவும் இயற்கைக்காகவும் தமிழ் சமூகத்திற்காகவும் செய்தார்கள் என்றாலே நம் தமிழ் சமூகம் நன்றாக இருக்கும். அதற்கு இந்த ஒத்துழைப்பும் பண்பாடு என்பது தொழிலதிபர்களுக்கிடையே மட்டுமல்ல, முதலீட்டாளர்களுக்கும் தொழில் யோசனை வைத்திருப்பவர்களுக்கும் இடையே மட்டுமல்ல, சாதாரண நுகர்வோர்களாக சாதாரண தமிழர்களாக நாம் இருக்கிறோம் அல்லவா, நாமே ஒரு 100,000 பேர் நாம் சேர்ந்தோம் என்றால் பல்லாயிரக்கணக்கான தமிழ் தொழிலதிபர்களை திறனாளர்களை இன்னொரு நிலைக்கு நம்ம உயர்த்தி கொண்டு போக முடியும். எனவே அப்படி ஆர்வமுடையவர்களும் நீங்கள் பதிவு செய்து வரலாம், அல்லது குறைந்தபட்சம் நான் அப்படி ஒரு ஆதரவாளராக இருக்க விரும்புகிறேன் என்று என்னுடைய தனிப்பட்ட எண்ணுக்கோ அல்லது இங்கு தரப்பட்டிருக்கிற மின்னஞ்சல் முகவரிகளுக்கோ நீங்கள் பதிவிடலாம். மாநாடு பற்றிய விவரங்களை மீண்டும் தெரிந்து கொள்ள tamilrise.org. இப்போது tamilrise.org இந்த இதுக்குள்ளே போய் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு சில தமிழர்களுக்கு அந்த லாபகம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம எல்லாருமே ஐடி சேவி அல்லது டெக் சேவின்னு சொல்ல முடியாது. அதனால் வணிகம் செய்கிறவர்கள், இணைய தமிழர்கள் பதிவு செய்ய விரும்பினால் நீங்கள் 7395922365 7395922365 என்கின்ற எண்ணுக்கு அழைத்தும் நீங்கள் பதிவு செய்யலாம். ஆனால் அந்த எண்ணுக்கு அழைக்கிற போது ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக நீங்கள் அதில் பேசணும். என்னென்னா, நீங்கள் அந்த ஒரு நான் சொன்னீங்களா, ஒரு விண்ணப்ப படிவம், அதை நீங்கள் முழுமையாக நிரப்பி இந்த தொலைபேசி வழியாக முடித்தால்தான், முடித்து நெஃப்ட் வழியாக நீங்கள் அதற்கான கட்டணத்தையும் செலுத்தினால்தான் பதிவு வந்து முழுமையாகும். முக்கியமாக நீங்கள் அந்த ஏன்னா கடந்த மதுரை மாநாட்டின் போது நாங்கள் பட்ட அவஸ்தைங்கிறது, காசு அனுப்பிவிட்டாங்க, ஆனால் இந்த ஒரு 20 லைன் விண்ணப்பத்தை படிவத்தை நிரப்புறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டோம். இது சிரமம், இந்த படிவம் நிரப்புறது வேறு எதுக்கும் இல்லைங்க, உங்களுக்கு உதவி செய்வதற்காக, இன்னும் சிறப்பாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்பதற்காக. எனவே நீங்கள் tamilrise.org பதிவு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா 7395922365 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். நவம்பர் 14, 15, 16 மழைக்காலம், சென்னையினுடைய பருவநிலை நன்றாகவே இருக்கும். மனம் நிறைந்து உங்களை சந்திப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கின்றோம். எழுமின் த ரைஸ் சென்னை. நன்றி, வணக்கம். கூடல் நகர் மதுரையில் தொடங்கிய த ரைஸ் முதல் மாநாடு தொழிற்சார் கனவுகளோடு குவிந்த எண்ணற்ற தொழில் முனைவோர்கள், பல நாடுகளிலிருந்து தமிழ் உணர்வோடு வருகை தந்த தொழில் ஆளுமைகள், பரிமாறிக்கொள்ளப்பட்ட வணிக வாய்ப்புகள், நம்பிக்கையூட்டிய பேச்சுக்கள், உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் முடிந்த த ரைஸ் முதல் மாநாடு மீண்டும் புதிய இலக்குகளோடு மலேசியாவில் தொடர்ந்த த ரைஸ் 2 மாநாடு. கடல் கடந்து கனவுகளை சுமந்து வந்த தமிழ் தொழில் முனைவோர்கள், வணிக கனவுகளை வெற்றி பெறச் செய்த உலகத் தமிழ் தொழிலதிபர்கள், புதிய வாய்ப்புகளுக்கான வணிக வாசல்களை திறந்துவிட்ட த ரைஸ் 2 மாநாடு, இதோ அடுத்த பெரும் வாய்ப்பு. 5 கண்டங்கள், 35 நாடுகள், 1,000-க்கும் மேலான தொழிலதிபர்கள் பங்கேற்கும் 3rd உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் நவம்பர் 14, 15, 16 நடைபெறும் இடம் சென்னை மகளிர் கிறிஸ்துவ கல்லூரி. பதிவு செய்ய www.tamilrise.org. தொடர்புக்கு 7395922365.